वेलकम टू नीट क्रैश कोर्स वीडियो सीरीज इन द वीडियो नम्मा चैप्टर नंबर 11 ट्रांसपोर्ट इन प्लांट्स पाक पोरोम फर्स्ट ट्रांसलोकेशन व्हाट इज मेंट बाय ट्रांसलोकेशन ट्रांसलोकेशन इज ट्रांसपोर्ट ऑफ सॉल्युबल सब्सटेंसेस फ्रॉम वन पार्ट टू अनदर दैट इज कॉल्ड एज ट्रांसलोकेशन ट्रांसलोकेशन पर रोम लांग डिस्टेंस स्मॉल डिस्टेंस वास्कुलर सिस्टम ज़ाइलम फ्लोएम थ्रू और प्लेस इन प्लेस के सॉल्युबल सब्सटेंसेस ट्रांसपोर्ट आगे अब ट्रांसलोकेशन अतः ऑर्गेनिक एंड मिनरल न्यूट्रिएंट्स मल्टी डायरेक्शनल ट्रांसपोर्ट इंगे हार्मोन्स एंड प्लांट ग्रोथ रेगुलेटर्स एंड अदर केमिकल सिग्नल्स इदेल्लाम मेना वंदु रूटला दान प्रोड्यूस आगुम इदु यूनिडायरेक्शनला वंदु ट्रांसपोर्ट आगुम सो ओर इडत्तुल सिंथेसिस आगुम मत्त पार्ट्टुक्कुला वंदु ट्रांसपोर्ट आगुम अडुत्ததா நம்ம பார்க்க போறது மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் இங்க மொத்தம் வந்து 3 major transport systems are there. Okay, one is diffusion. Diffusion na yana from it is a passive process. Okay, energy thevapada passive na vandu energy thevapadadu. Okay, from movement from higher concentration to lower concentration. Movement of substances from higher concentration to lower concentration is called as diffusion. It is a very slow process. ओके इट इज नॉट डिपेंडेंट ऑन लिविंग सिस्टम एंड वो ट्रांसपोर्ट आना गैसेस एंड लिक्विड्स बट डिफ्यूजन इन सॉलिड्स इज मोर लाइकली रादर दैन ऑफ सॉलिड्स अर्थात डिफ्यूजन रेट डिफ्यूजन अभी अब डिफ्यूजन रेट वो कॉन्सेंट्रेशन ग्रेडियंट अदक प्रेशर टेम्परेचर ओके एंड पर्मियबिलिटी ऑफ मेम्ब्रेन सो इतने वो இது வச்சு இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து ஆல்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டு பர்மியபிலிட்டி தென் டெம்பரேச்சர் ஆஸ் வெல் அஸ் ப்ரெஷர் ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொன்னால் இந்த இட் இஸ் சிம்லர் டு தேட் ஆஃப் தி டிஃப்யூஷன் ப்ராசஸ் ஓகே இங்கே நம்ம பார்க்க போகிறதுனா இந்த டிஃப்யூஷனுக்கு இங்கே இந்த மெம்பரேனில் வந்து வி ஹாவ் அ ட்ரான்ஸ்போர்ட்டர் இருக்கும் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும் இது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ட்ரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் சொல்லுவோம் இந்த ட்ரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஃப்ளிப் ஆகும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கர்வ்ட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸோ இந்த கர்வ்ட் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாலிகுல்ஸ் வந்து இங்கே வந்து ஜாயின் ஆகும் ஜாயின் ஆகி திருப்பி இந்த சைடாக இது வந்து அப்படியே வந்து ஃப்ளிப் ஆகிடும் சீசோ மாதிரி அப்படியே ஃப்ளிப் ஆகிடும் ஃப்ளிப் ஆனோன்னா இங்கேருந்து அப்படியே உள்ளே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் தெரியும் அப்படியே ஃப்ளிப் ஆகிடுச்சு ஓகே ஸோ வெளியிலேருந்து உள்ளே ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் இதே மாதிரி உள்ளே இருந்தும் வெளியில் ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் ஓகே அடுத்ததாக இங்கே நம்ம ரெண்டு முக்கியமான வார்த்தை பார்க்க போகிறோம் ஒன் இஸ் காலர்ஸ் அ போரின் அனதர் இஸ் காலர்ஸ் அக்வா போரின் போரின் this is a protein which allows small proteins to pass through okay engla adha like solid substances kuti kuti solid substances la vande allow pannum transport aaradhukku allow pannum okay idu enga irukku appadina outer membrane of plastids mitochondria as well as bacteria la irukum okay adutha aquaporin aquaporin vande it is for the transportation of water okay so idu மொத்தம் வந்து 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்வா போரின்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் செல்ஸில் அடுத்ததாக வி வில் சி அபவுட் யூனிபோர்ட் ஆன்டிபோர்ட் அண்ட் சிம்போர்ட் ஃபர்ஸ்ட் யூனிபோர்ட் யூனிபோர்ட் அப்படின்னா ஒன் சைட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து மாலிகுல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் த்ரூ கேரியர் புரோட்டீன் ஸோ இங்கே ஆன்டிபோர்ட் ஸோ ஆன்டி பேரலெல்லாம் வரும் ஒன்று உள்ளே ஒன்று வெளியில் அப்படிங்கிற மாதிரி சிம்போர்ட் ஸோ parallel direction ஒரே டைரக்ஷனில் வந்து ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து அட் அ டைம் ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சோடியம் பொட்டாசியம் பம்ப் சோடியம் பொட்டாசியம் பம்ப் தான் ஆன்டிபோர்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அடுத்ததா ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் திஸ் ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஸோ இட் ரிக்வயர்ஸ்
ATP molecules. ATP is required for active transport. So idu vandu enna solla appadina it is from lower concentration to higher concentration. Okay, now inga uphill transport nu solluvom. Okay, ingla ena vandu inga lower concentration higher concentration uphill transport nu solluvom. Apparama innonu inga enna solla vandu transport rate reaches a maximum when all the protein transporters are being used or saturated அப்படினு சொல்றோம். ஓகே, சோ இங்க பாத்தீங்க அப்படினா இப்போ இதான் ஒரு செல்ல, இந்த செல்லல நிறைய டிரான்ஸ்போர்ட்டர், அதாவது ஒரு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு டிரான்ஸ்போர்ட்டர் சொல்றேன். ஓகே, இப்போ இங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10, ஓகேங்களா? சோ இங்க வந்து ஒரு 10 மாலிக்யூல்ஸ் இருக்கு. இப்போ உள்ள போணும். சோ இப்போ வந்து ஒன்று மட்டும் உள்ளே போகுது அப்படின்னு சொன்னால் வந்து இதை உள்ளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, மினிமலாக இருக்குது. ஓகே, ரெண்டு போச்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி மூணு போச்சு அப்படின்னு சொன்னால் இப்போது இட் இஸ் மேக்ஸிமம். ஸோ இப்போ 3 டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ் இஸ் இன்வால்வ் ஃபார் தி டிரான்ஸ்போர்ட், அப்போ வந்து இட் இஸ் கால்ட் சேச்சுரேட்டட். அதுதான் சேச்சுரேஷன், அதுதான் வந்து இங்கே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் ரேட் reaches the maximum when all the protein transporters are being used or saturated. So, one occupied or one is transportation involved. Okay. This is the next thing we will see. Comparison. Okay. Comparison is the same thing. Between simple, facilitated as well as active transport. This is the third thing we will see. This is the same thing. So, requirement of special membrane. இதில் தேவைப்படாது. ஓகே, ஆனால் இதில் தேவைப்படும், அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் அண்ட் ஆக்டிவில் தேவைப்படும். ஓகே, அப்புறம் ஹைலி செலக்டிவ் ஃபெசிலிட்டேட்டடும், அடுத்தது ஆக்டிவும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் சச்சுரேஷன் ஃபெசிலிட்டேட்டர்லேயும் நடக்கும், அதே மாதிரி ஆக்டிவ்லேயும் நடக்கும். ஓகே, ஸோ இதில் ஞாபகம், இது இந்த பாயிண்ட் வந்து சேச்சுரேஷனுங்கிற பாயிண்ட் வந்து நம்ம ஆக்டிவில் பார்த்தோம், அதே மாதிரி ஃபெசிலிட்டேட்டர்லேயுமே உண்டு. அடுத்தது அப்பீல் டிரான்ஸ்போர்ட், கண்டிப்பாக வந்து ஏடிபி, அதான் ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட்டில் மட்டும்தான் ஏடிபி எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட், எங்கே ஆக்டிவில் மட்டும்தான் எனர்ஜி தேவை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப். ஓகே, பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப், இந்த பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்க்க போகிறது இங்கே ஒரு சில டேர்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன, டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன்னா என்னென்னா வாட்டர் லாஸ், லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி leaves, that is what is called as transpiration, loss of water from leaves. So evaporation of leaf and so on, it is a simple as water loss. Okay, after that we will talk water potential. Water potential the potential of the water to move, okay, through xylem or phloem, that is called as water potential. Okay, now this upon the kinetic energy. Okay, so this water molecule possesses a kinetic energy for the movement of molecules. Okay, now this water potential depends upon two factors, one is solute potential as well as pressure potential. So inga namma we have a equation that water potential is equal to solute potential plus pressure potential. இங்கே this symbol is called as psi and this is measured in the unit of Pascal, PA. இந்த இடத்துல முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, வாட்டர் பொட்டென்ஷியல் மேக்ஸிமம் எப்போ இருக்கும் அப்படின்னா ப்யூர் வாட்டரில் தான் இருக்கும். ஓகே, வாட்டர் பொட்டென்ஷியல் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்னா இட் இஸ் ஃபார் ப்யூர் வாட்டர். ஓகே, அடுத்ததா water potential of pure water at standard temperature, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், பட் அங்கே வந்து ப்ரெஷர் எதுவுமே அப்ளை பண்ணல, அட் த நாட் அண்டர் எனி ப்ரெஷர், தென் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஜீரோ. அடுத்ததான் நம்ம சொல்யூட் பொட்டென்ஷியல் பற்றி பார்ப்போம். திஸ் இஸ் கால் அஸ் சை எஸ், டினோட்டட் பை சை எஸ், அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஒரு இடத்துல இருந்து தண்ணி போகுது. இப்போ தண்ணி போகுது அப்படின்னா, இப்போ சுத்தமான தண்ணி போச்சதுன்னா வந்து அதுக்கு வாட்டர் பொட்டென்ஷியல் வேகமாக இருக்கும், ஸோ கைனெடிக் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நிறைய குப்பையை தூக்கி போடுறோம், இல்லைன்னா வந்து சொல்யூஷன் தூக்கி போடுறோம். போட என்ன ஆகுது அப்படின்னா தி மூமெண்ட் ஆஃப் வாட்டர், ஓகே, தி கைனெடிக் எனர்ஜி
reduces, decreases. Okay, Ida. Okay. So this evlath ke evlath solute vandha nama inda water pure water la add pandromo aa motham adu vandu potential vandu enna na kammi aagum. So always this value is equal to 0 appadina. So it is always negative. So negative nu irukadanaala vandu evlath ke evlath solute innum add pannite poromo appo it will be more negative. So appo eppo la inda value kudukraangalo appo adukku thanda padi nama vandu negative value dhaan edukom. For example na solla water potential vandu kandupidikkanum solranga. Appo solute potential and pressure potential kuduthirukanga. Ipo solute potential is equal to 40, okay, and pressure potential is also equal to 40, okay. Ipo rendume 40 40 nu kuduthranga. Okay, according to formula enna solranga, solute potential plus pressure potential. அப்போ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும் அப்படிங்கறது ஃபார்முலா பொறுத்தவரை. ஆனா இப்போ is equal to 80, பட் 80ங்கிறது தப்பு. ஓகே, ஏன் அப்படின்னா ஆல்வேஸ் சொல்யூட் பொட்டன்ஷியல் ஷுட் பி டேக்கன் ஆஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ மைனஸ் 40 ப்ளஸ் 40 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இது. ஸோ வேல்யூ வந்து என்னாகும், இது ஆல்வேஸ் தி சொல்யூட் பொட்டன்ஷியல் ஷுட் பி டேக்கன் ஆஸ் நெகட்டிவ். அடுத்ததான் இங்கே ஃபார் அ சொல்யூஷன் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல். ஸோ ப்ரெஷர் வந்து ஆக்சுவலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இஃப் இட் இஸ் கான்ஸ்டன்ட் தென் வி கேன் சே லைக் வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல். பட் இங்கே வேல்யூ வந்து ஆக்சுவலாக ஆப்போசிட்டாக தான் இருக்கும். பட் இட் இஸ் ஈக்குவல் டு தி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டர்ஜிட். டர்ஜிட்ங்கிறது வந்து என்னென்னா தி ப்ரெஷர், ஓகே, பில்ட் அப் அகெயின்ஸ்ட் தி செல் வால். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஒரு செல் இருக்குது. இப்போ இந்த செல்லுக்குள்ளே தண்ணி உள்ளே வருது. தண்ணி உள்ளே வந்துச்சு அப்படின்னா இங்கே செல் வால் இருக்கும், அதுக்கப்புறமா அடுத்தது வந்து பிளாஸ்மா மெம்பரேனும் இருக்கும். ஓகே, இப்போ தண்ணி உள்ளே வர வர இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படியே ஸ்வெல் ஆகிட்டே போகுது. ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து சுருங்கியிருக்கு, அப்படியே வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகிட்டே போகுது. ஓகே, அட் லாஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தன் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வில் புட் அ ப்ரெஷர் ஆன் தி செல் வால். ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன் வில், ஓகே, இப்போ தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா இது ஸ்வெல் ஆச்சு அப்படின்னா அப்படியே பெருசாகி ஸ்வெல்லாகி கடைசியில் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் என்ன பண்ணும், வில் புட் அ ப்ரெஷர் ஆன் தி செல் வால். ஸோ தி ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆன் தி செல் வால் பை தி பிளாஸ்மா மெம்பரேன், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அ டர்ஜிட். நோ, வாட் இஸ் மீன் பை ஆஸ்மோசிஸ்? ஆஸ்மோசிஸ்னா மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ differentially or selectively permeable membrane. Differentially or selectively permeable membrane. This is mainly depends upon the pressure gradient as well as concentration gradient. Pressure gradient and concentration gradient. இங்க osmosis எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் த்ரூ ஆஸ்மோமீட்டர். ஓகே, ஹியர் தர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டர். பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டரில் இப்போ ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டாங்க, பாதியாக கட் பண்ணிட்டாங்க. இப்போ இப்படி இருக்குது பொட்டேட்டோ, இதை வந்து ஒரு வெசலில் வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் வந்து ஓட்டை போட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சுகர், ஓகே, சுகர் அதாவது சுக்ரோஸ் அப்படிங்கிற போட்டோம். ஓகே, பட் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். சீனியை மட்டும் சும்மா தூக்கி போட்டாச்சு. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணோம், ப்யூர் வாட்டர் தூக்கி வச்சிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துலலாம் வந்து வாட்டர் இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகுது, த்ரூ ஆஸ்மோசிஸ் வாட்டர் என்ன ஆகும்னா, இங்கே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டராக வந்து அக்யூமுலேட் ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன், வாட்டர் இஸ் மூவிங் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ செமி பர்மேபிள் மெம்பரேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆஸ்மோமீட்டர். ஓகேங்களா? ஸோ பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டர். ஸோ இதை ஆஸ்மோசிஸாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Here there are two terms, one is called as osmotic pressure as well as osmotic potential அப்படின் ரெண்டு இருக்கு. ஸோ இங்கே பார்ப்போம், இங்கே ஒரு பீக்கர் இருக்குது, அந்த பீக்கருக்குள்ளே என்ன பண்ணோம், ஒரு ஃபனல் அங்கே டைட் வித் அ மெம்பரேன். ஓகே, இந்த ஃபனலுக்குள்ளே இருக்க சொல்யூஷன் என்னென்னா சுக்ரோ சொல்யூஷன். இந்த சுக்ரோ சொல்யூஷன் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகுது, ஹியர் தெர் இஸ் அ பியூர் வாட்டர். திஸ் மூமெண்ட் ஆஃப் ப்யூர் வாட்டர் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட், ஏன்னா வந்து ஏற்கனவே தெரியும் வந்து ஹையர்
concentration to higher concentration to lower concentration. Okay, water vandu veliya dhaan pure water. So anga irundhu enna avudhu ullukku povudhu. So from higher concentration lower concentration ulla povu ulla ponna enna avudhu inga just like a piston mari ipdi irukudhu. So enna avudhu idhu vandu ipo மேலே மூவ் ஆகுது. ஓகே மேலே மூவ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஸ்டன் வந்து அப்படியே வந்து இங்கே மேலே மூவ் ஆகுது. ஸோ தி பொட்டன்ஷியல் ஆஃப் தி வாட்டர் டு மூவ் திஸ் பிஸ்டன் அப்வர்ட் தட் இஸ் கால்ட் அஸ் அ ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல். ஓகே ஹவ்எவர் இஃப் அதை வந்து இப்போ வந்து அந்த மூமெண்ட்டை வந்து தடுக்கிறதுக்கு இஃப் வி ஆர் அப்ளையிங் எனி ப்ரெஷர் தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். நவ் ஹியர் we can also see the values. Okay, osmotic potential is always negative, however osmotic pressure is always positive. Osmotic potential is always negative and osmotic pressure is always positive. Okay, next is plasmolysis. Plasmolysis means this is a cell. Okay, movement of water from inside to outside. Okay, so this is a cell wall and here there is the cell plasma membrane. Okay, now once the water is goes out, okay, what will happen to the plasma membrane? This will start to shrink. Okay, this is called as plasmolyzed cell. Okay, now we will explain what is hypertonic. Hypertonic solution means there is a high concentration of solute outside this cell. Okay, this cell your beaker irukku idhila vedila pathina high concentration solute adhavu simple ah solna inga vande neenga enna panni uppu edho onnu podreenga. Okay, uppu pottinga appdi sonna ipo inga nariya uppu potaachu so inga solute jaasthiya irukku. Okay, so it is not a pure water. Okay, vedila pathinga appdina solute concentration kammi. Okay, solute concentration kammi appdina water jaasthiya irukku nu artham. ஓகே ரெண்டு விஷயம் சொல்லணும். ஓகேங்களா, சொல்யூட்டு கம்மியாக இருக்குன்னா வாட்டர் ஜாஸ்தி. இங்கே நம்ம என்ன சொல்லணும், சொல்யூட் வெளியில் சொல்யூட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வாட்டர் கம்மி. ஓகே இப்போது உள்ள சொல்யூட்டு கம்மி ஸோ வாட்டர் ஜாஸ்தின்னு அர்த்தம். ஸோ வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல இருந்து எப்போவுமே வந்து வெளியில் வரும் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன். அப்போ என்னாகும் இங்கே செல்லாகும் ஷிரிங்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனில் ஓகேங்களா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனில் ஒரு செல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா இட் வில் ஷிரிங்க். ஓகே ஹவர் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இஃப் தி சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இஸ் லோ அவுட் சைட் ஓகே அப்போ என்னாகும் இட் வில் தி சால்வெண்ட் வில் மூவ் இன்சைட். ஸோ வாட் வில் ஹேப்பன் தி செல் வில் ஸ்வெல். ஓகே இது நல்ல நினைப்போம், ஹைப்பர்டோனிக்னா ஷ்ரிங்க்கு ஹைப்போடோனிக்னா ஸ்வெல். ஓகே தீஸ் டூ டேர்ம்ஸ் யூ ஷுட் பி நோயிங். ஓகே பிளாஸ்மோலைசிஸை பற்றி சொல்லியாச்சு. அடுத்ததாக ஃப்ளாசிட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃப்ளாசிட் மீன்ஸ் ஒன்ஸ் மூமெண்ட் இஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஓகே ஸோ ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஓகே ஸோ அது பேர் வந்து இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ளாசிட். ஸோ உள்ளுக்கும் போகும் வெளிலையும் போகும். ஓகே இப்போ வந்து கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெளியிலேருந்து உள்ளே தண்ணி வருது. ஓகே ரைட், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சனாகும் உள்ளேருந்து வெளில போகும். இப்படியே மாற்றி மாற்றி வெளியில் உள்ள உள்ள வெளியே அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். அப்புறமா கடைசியில் தே ஹாவ் தி டெண்டன்சி டு அட்டைன் அன் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஓகே அப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அண்ட் ஐசோடோனிக். ஸோ ஐசோடோனிக்னா உள்ளுக்கும் வெளியிலும் கான்சன்ட்ரேஷன் வில் பி தி சேம். ஓகே ஸோ தேர் வில் பி நோ மூமெண்ட் ஆர் வெரி வெரி மினிமல் மூமெண்ட் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோனிக் அண்ட் ஆல்சோ தி சிம்லர் திங் தி செல் இஸ் செட் டு பி ஃப்ளாசிட். நெக்ஸ்ட் இஸ் இம்பிபிஷன். இம்பிபிஷன் அப்படின்னா யா சிம்பிள் டைப் ஆஃப் டிஃப்யூஷன் வென் வாட்டர் இஸ் அப்சார்ப்ட் டு அ சாலிட் கோலாய்ட் காசிங் தெம் டு இன்க்ரீஸ் இன் வால்யூம். ஓகே இப்போ இங்கே இது என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சீடு வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் வந்து இங்கே சீடு அப்சர்வ் பண்ணுனா சீடில் வந்து ஏற்கனவே வாட்டர் இருக்கான்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நோ வாட்டர் இஸ் ப்ரெசன்ட். ஸோ அதனால் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜெர்மினேஷன் ஆஃப் சீடுக்கும் இம்பிபிஷன் ரொம்ப அவசியம். தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து க்ரோத்து இருக்கும். ஓகே ஸோ அதனால் இம்பிபிஷன் வந்து
சீட் ஜெர்மினேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்று மாஸ் ஃப்ளோ அண்ட் பல்க் ஃப்ளோ. ஸோ மாஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்ல, அதாவது நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ், ஒரு ட்ரீயில் லாங் டிஸ்டன்ஸ் எப்படி வந்து வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது இங்கே என்ன கொடுத்தனா மாஸ் ஃப்ளோ அப்படின்னு. மாஸ் ஃப்ளோவுக்கு இன்னொன்று ஒரு வார்த்தை இருக்குது, என் மாசு. இதுவும் ஒரு சில கேட்கலாம், ஓகே என் மாசு. ஸோ இட் இஸ் வி கேன் ஆல்சோ செலக்ட் இட் இஸ் எ மூமெண்ட் ஓகே இன் பல்க் ஓகே. ஸோ தட் இஸ் வாட். ஸோ இப்போ இங்கே ஆனால் மாஸ் ஃப்ளோவுக்கு தனியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் தி மூமெண்ட் இன் தி சேம் பேஸ், ஒரே இடத்துல இருந்து ஆக்சுவலாக ஒரு சேம் பேஸில் இருக்குது. ஸோ அப்போ அது இட் இஸ் கால்ட் அஸ் மாஸ் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் இன் water flowing river. இதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்க் ஃப்ளோ அப்படின்னு. பல்க் ஃப்ளோவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இட் சுட் பி எதர் கேன் பி அச்சீவ் பை எதர் பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இப்போ இந்த கார்டன் ஹோஸ், தோட்டத்தில் தண்ணி பைப்பம்னா அந்த பைப்பை, ஸோ அது வந்து பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இன்னொன்று நெகட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரா சக்ஷன் த்ரூ அ ஸ்ட்ரா. இப்போ ஸ்ட்ராவில் வந்து நம்ம ஜூஸ் குடிக்கிறோம், அப்போ அந்த இது வந்து நெகட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இதை வந்து பல்க் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. ஓகே அடுத்ததான் ட்ரான்ஸ்லோகேஷன். ஸோ ட்ரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா இட் இஸ் அ பல்க் ஃப்ளோ ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ இங்கே பல்க் ஃப்ளோ அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ பல்க் ஃப்ளோ த்ரூ பல்க் ஃப்ளோ ஆஃப் சப்ஸ்டன்சஸ் த்ரூ கண்டக்டிங் ஆர் வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஓகே தட் இஸ் கால்ட் அஸ் அ ட்ரான்ஸ்லோகேஷன். அடுத்ததாக வந்து ஜைலம். ஜைலமில் வந்து என்னென்ன ட்ரான்ஸ்லோகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, வாட்டர், மினரல்ஸ், சால்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் நைட்ரஜன் அண்ட் ஹார்மோன்ஸ், இதெல்லாம் வந்து டு தி ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். அதே மாதிரி ஃப்ளோயமில் என்ன ட்ரான்ஸ்லோகேட் ஆகுது, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சொல்யூட்ஸ். ஸோ இங்கே மற்றதெல்லாம் வந்து இதாவது வாட்டர் கூட என்னென்ன மிக்ஸ் ஆகி போதோ அதெல்லாம் ஃப்ரம் ரூட்ஸ் டு ஏரியல் பார்ட்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சொல்யூட்ஸ் ஓகே, மெயின்லி ஃப்ரம் தி லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஓகே. இதுவும் ஒன்று கேட்கலாம். இப்போது வாட்டர் எப்படி அப்சர்ப் ஆகுது அதை பார்ப்போம். இங்கே ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க, இங்கே ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஒன்று அப்போ பிளாஸும் ஒன்று சிம்பிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போது இது ரெண்டு பாத்வே இருக்குது. ஸோ வாட்டர் எப்படி அப்சர்ப் ஆகுது, ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம ரூட்டில் எப்படி இருக்குது, ரூட் ஹேரில் வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து எபிடர்மஸ் இருக்குது, அடுத்த கார்டெக்ஸ், எண்டோடர்மஸ், பெரிசைக்கிள், அடுத்ததாக வந்து ஜைலம். ஜைலம் மூலமாக மேலே வாட்டர் போகுது ஓகே. இப்போ வாட்டர் முதல்ல எப்படி போகுதுன்னா, வந்து ஃபஸ்ட்டு இது வந்து மெயினான சைட்டோபிளாசம் ஓகே. அதுக்கடுத்து இங்கே வந்து பிளாஸ்மா மெம்பரேன், அதுக்கப்புறம் செல்வால் ஓகே. ஸோ வெளியில் இருக்க செல்வால், உள்ளே இருக்க பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் வழியாக என்னாவது வாட்டர் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு இப்படியே வந்து போகுது ஓகேங்களா. ஸோ இது வழியாக அப்படியே வந்து பாஸ் ஆகுது, அந்த டார்க் ப்ரௌன் கலர்லேயே வந்து பாஸ் ஆகுது. அதுக்கப்புறமா இப்படியே வந்து பாஸ் ஆகுது. இங்கே வந்தோடனே என்னாவது அப்படியே எண்டோடர்மிஸ் ஓகே, எண்டோடர்மிஸ் வரையும் வந்ததுக்கப்புறமா இங்கே தேர் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் அ காஸ்பிரியன் ஸ்ட்ரிப். இது வந்து இம்பர்மேபிள் டு வாட்டர். ஸோ இது வந்து வாட்டர் வந்து பர்மிட் பண்ணார். உடனே என்னாவது இங்கே வந்து இதுக்கு மேலே இதால் போக முடியாது, அதனால் உடனே இந்த பக்கம் டேர்ன் ஆயிடுது. டேர்ன் ஆகி அடுத்தது என்ன பண்ணுது, இங்கேருந்து இப்படி எண்டோடர்மிஸ் வழியாக சப் பெரிசைக்கிள் தென் டு ஜைலம் மூவ் ஆகுது ஓகே. இது பேர் அப்போப்ளாஸ் பார்த்தேன்னு சொல்லுவோம். இன்னொன்று சிம்ப்ளாஸ். சிம்ப்ளாஸில் வந்து பார்க்கும்போது பெரிசைக்கிள் வழியாக போகுது, எபிடர்மிஸ் வழியாக வந்து அடுத்தது இந்த ஆரோ கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, இது பேர் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஸோ இது வழியாக காட்டெக்ஸ் போகுது, காட்டெக்ஸ் வழியாக எண்டோடர்மிஸ், எண்டோடர்மிஸ் வழியாக பெரிசைக்கிள் தென் டு ஜைலம். அப்போப்ளாஸ் மூமெண்ட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், முக்கியமாக இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் அண்ட் தி வால்ஸ் ஆஃப் தி செல் ஓகே. ஸோ இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் ஓகே, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் அண்ட் ஈவன் தி வால்ஸ் ஆஃப் தி செல் மூலமா நீங்கள் பாஸ் ஆகுது. இந்த அப்போப்ளாஸ்ட் மூமெண்ட்டை ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிரேடியன்ட் அண்ட் இட் இஸ் த்ரூ மாஸ் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க ஓகே. அடுத்ததாக this mass flow of water occurs due to என்ன அப்படின்னா, ரெண்டு வார்த்தை, ஒன்று கோஹஷன் அண்ட் அடேஷன் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை ஓகே. கோஹஷன் அண்ட் அடேஷன் ஓகே. ஸோ தீஸ் ஆர் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர்.
அடுத்ததா சிம்ப்ளஸ் சிம்ப்ளஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு. இது வந்து பொட்டென்ஷியல் கிரேடியன்ட், ஓகேங்களா. இது பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னால வந்து இதாக மூமெண்ட் ஆகுது. இட் இஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்போது ப்ளஸ்ங்கிறது. அடுத்ததா இங்கே இன்னொரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த சைட்டோப்ளாஸ்மிக், திஸ் இஸ் டியூ டு சைட்டோப்ளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங், ஓகே. அது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். எண்டோடர்மஸ் இம்பர்வியஸ் டு வாட்டர், அதாவது இம்பர்மியபிள் டு வாட்டர் அப்படின்னு சொன்னேன், ஓகே. எண்டோடர்மஸ் ஏன் இம்பர்மியபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் மெயின்லி டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சுபரின். அடுத்ததாக இங்கே பார்ப்போம். ஸோ யங் ரூட்ஸ், யங் ரூட்ஸில் என்ன அப்படின்னா சர்வசாதாரணமாக அப்படியே வந்து உள்ளே போயிடும். ஸோ டைரக்ட்லி தி வாட்டர் என்டர்ஸ் டைரக்ட்லி இன்டு தி சைலம் வெசல்ஸ் அண்ட் ட்ராக்கெட்ஸ் அண்ட் இங்கே என்ன சொல்லுவாங்க, நான் லிவிங் கண்டக்ட்ஸ். ஸோ நான் லிவிங் கண்டக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து ஜஸ்ட் லைக் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி போய் நேராக வந்து அப்போப்ளாஸ் மூலிமா வந்து மிச்சா வாஸ்குலர் செல்ஸுக்கு சிஸ்டமுக்கு நேராக உள்ளே போய் டிரான்ஸ்போர்ட் ஆகிரும் வாட்டர். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, மைக்ரோரைசா. மைக்ரோரைசாங்கிறது இட் இஸ் அ சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கஸ் ஆஸ் வெல் அஸ் ஹையர் பிளான்ஸ், ஓகே. இதில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபங்கஸ் ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரூட்ஸில் வந்து என்னென்னா பெனிட்ரேட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஓகே இது சாதாரணமாக பார்த்தோன்னா பைனஸ், ஓகே பைனஸ் சீட்ஸ் ஜெர்மினேஷனுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பைனஸ் ட்ரீலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட்ஸை வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் வந்து நீட்டிகிட்டு இருக்காது, ஓகேங்களா. ஸோ லென்த் வந்து ரூட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஹவவர் என்ன பண்ணுது, இந்த ஃபங்கஸோட ஹைஃபா என்ன பண்ணும் அப்படியே வந்து ரூட்டில் பெனிட்ரேட் பண்ணிவிட்டு இது பயங்கரமாக பிரான்ச் ஆகி அது இந்த ரூட்டை சுற்றி இருக்கும். ஸோ சுற்றி இருந்து என்ன பண்ணும், வாட்டர் சாயிலிருந்து வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அடுத்தது இந்த ரூட்ஸ் ஆஃப் தி பைனஸ் ட்ரீக்கு கொடுத்துரும், ஓகே. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மினேஷன் ஆஃப் தி பைனஸ் சீட், ஜெர்மினேஷன் ஆஃப் தி பைனஸ் சீட் இந்த மைக்ரோரைசா இந்த ஃபங்கஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாங்க, ஓகே. அடுத்த கேள்வி இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது ஃபங்கஸ்ஸு பிளான்ட்டுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு, இப்போது ஃபங்கஸ் வந்து இந்த பிளான்ட்டுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா மினரல்ஸ் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் ரெண்டுமே கொடுக்குது. ஸோ வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அது கூட வந்து சேர்த்து மினரல்ஸும் சேர்ந்து வருது, ஓகே. அது இல்லாமல் ரூட்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுது இந்த ஃபங்கஸுக்குன்னு பார்த்தா, சுகர் ஆஸ் வெல் அஸ் நைட்ரோஜனஸ் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, வாட்டர் வந்து பிளான்ட்டில் டாப் வரைக்கும் எப்படி போகுது, ஓகே. ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணி டாப் வரைக்கும் எப்படி போகுது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லுவாங்க, ரெண்டு விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்று வந்து ரூட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டிரான்ஸ்மிஷன் புல் அப்படின்னு. இப்போ இந்த ரூட் ப்ரெஷர், ரூட் ப்ரெஷருக்கு இன்னொரு பேர் வந்து கட்டேஷன்ஸ் சொல்லுவாங்க, ஓகே. ஸோ இந்த கட்டேஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன அர்த்தம்னு, இப்போது இந்த ரூட் இருக்குது, இப்போது சரி பிளான்ட்டு, அதுக்கப்புறமா இங்கே ரூட் இருக்குது. இப்போது அயான்ஸ் ஃப்ரம் சாயில் அதை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் ஆக்டிவாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி சைலம் இங்கே இருக்குது, ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸுக்கு கொண்டு போயிடுது, ஓகே. இப்போ வாஸ்குலர் டிஷ்யூஸை கொண்டு போகும்போது இங்கே வந்து ஒரு குட்டியாக வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் டெவலப் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் டெவலப் பண்ணுது. ஸோ இதால் வந்து இந்த ப்ரெஷர், இந்த ரூட் ப்ரெஷர் என்ன பண்ணும்போது மேக்ஸிமம் அப் டு சர்டைன் லெவல் வரையும் தான் வந்து இதால் இதை வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இவ்வளோ தூரத்துக்கு தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், ஆனால் இதுக்கு மேலே டிரான்ஸ்போர்ட் பண்ணது இதால் பண்ண முடியாது, ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ரூட் ப்ரெஷர் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கட்டேஷன். இது எப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நார்மலி அப்சர்வ் இன் தி நைட் ஆர் ஏர்லி மார்னிங், ஸோ வென் தி எவாப்ரேஷன் இஸ் லோ. இது பேர் என்னது, கட்டேஷன், ஓகேங்களா. அடுத்தது டிரான்ஸ்பிரேஷன் புல். இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல்னா அடுத்தது என்னென்னு பார்ப்போம். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வாட்டர் லாஸ், ஓகே. வாட்டர் லாஸ் த்ரூ தி ஸ்டொமேட்டா, அதுதான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இது வந்து இங்கே என்ன ரெண்டு மூணு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது கோஹேஷன் டென்ஷன் டிரான்ஸ்பிரேஷன் புல் மாடல். இதுதான் வந்து வெல் ரெக்கக்னைஸ்டு மாடல் ஃபார் திஸ் ரூட் ப்ரெஷர், ஓகே. இப்போது இங்கே
கோஹெஷன் அடேஷன் கோஹெஷன் டென்ஷன் அதுக்கப்புறமா டிரான்ஸ்பிரேஷன் புல் மாடல் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்ப்போம். கோஹெஷன் என்ன டென்ஷன் என்னென்னு அடுத்தது பார்ப்போம். ஓகே ஹவர் இப்போ என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் எவ்வளோ தூரம் அப்சார்ப் ஆகுதோ எவ்வளோ அளவு அப்சார்ப் ஆகுதோ அதில் 1% தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணுது அண்ட் ஆல்சோ ஃபார் பிளான்ட் க்ரோத். மற்றது எல்லாமே வந்து லாஸ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ டிரான்ஸ்பிரேஷன். இப்போ டிரான்ஸ்பிரேஷன் பற்றி பார்ப்போம். டிரான்ஸ்பிரேஷன் ஸ்டொமேட்டோலாம் நடக்கும். ஓகே ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் எது வழியாக நடக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டொமேட்டோ மூலியமாக நடக்குது. இப்போ இந்த ஸ்டொமேட்டோ எப்போ வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டே டைமில் ஓப்பன் ஆகுது, நைட் டைமில் க்ளோஸ் ஆகிடுது. ஓகே ஸோ இங்கே இருக்குது இதுதான் வந்து ஸ்டொமேட்டோ அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் அ பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் அ காட் செல்ஸ். இதை சுற்றி வந்து சப்சிடரி செல்ஸ் இந்த க்ரீன் கலரில் தெரியுதா, அந்த செல்ஸ் பேர் சப்சிடரி செல்ஸ். நடுவில் இருக்கிற பேர் ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர். இங்கே இதில் நிறைய கோடு கோடாக இருக்குது. ஓகே இந்த கோடு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ஃபைப்ரில்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ ஃபைப்ரில் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் லாங்கிடியூட்னலி அரேஞ்ச் சாரி ரேடியலி அரேஞ்ச். ஓகே லாங்கிடியூட்னா அரேஞ்ச் ஆகிருக்காது, ரேடியலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே ஸோ இப்போ இந்த ரேடியலாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இப்போ வாட்டர் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸோ நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகே ஸோ அந்த ஸ்பேஸ் வழியாக இந்த கேஷஸ் எக்ஸ்சேஞ்சு வாட்டர் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் வந்து நடக்கும், அதாவது டிரான்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர் வால் இந்த பக்கத்தில் இருக்க இன்னர் வால் ஆஃப் திஸ் காட் செல்ஸ் வந்து கொஞ்சம் தின்னராக இருக்கும், பட் ஆல்வே திக்கராக இருக்கும். ஹவவர் இது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கும். ஓகே தென் கம்பேர்ட் டு தி அவுட்டர், அவுட்டர் வந்து தின்னாக இருக்கும் உள்ளே வந்து திக்காக இருக்கும். இப்போது ரெண்டு விதமான லீவ்ஸ் இருக்குது, ஒன்று டைகாட் லீவ்ஸ்னு இருக்கும், இன்னொன்று வந்து மோனோகாட் லீவ்ஸ். டைகாட் லீவ்ஸை பொறுத்த வரையும் ஸ்டொமேட்டா லோவர் பார்ட் ஓகே லோவர் சைடு ஆஃப் தி லீஃபில் தான் இருக்கும். ஓகே ஸோ அங்கே தான் லார்ஜ் நம்பராக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஸோ அது பேர் டார்சி வென்ட்ரல்னு சொல்லுவோம். அடுத்தது இப்போது மோனோகாட்ஸை பொறுத்த வரையும் ஐசோபைலேட்ரல் மேலே இருக்க சர்ஃபேஸ்லேயும் இருக்கும், கீழே இருக்க சர்ஃபேஸ் ஆஃப் தி லீஃப்லேயும் ஸ்டொமேட்டா ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இட் வில் பி ஆஃப் ஈக்குவல். ஸோ அதனால தான் வந்து ஐசோ பைலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அடுத்ததாக டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் வந்து எதுன்னு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், லைட், ஹியூமிடிட்டி, விண்டு ஸ்பீட் இது மூலயமா இதெல்லாம் வந்து சம் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் தி டிரான்ஸ்பிரேஷன். அண்ட் ஆல்சோ தி நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா and distribution of stomata and the percent of open stomata water stasis and canopy structures. Okay idellame vande certain factors which affects the transpiration process. Adutha inda terms ku டெஃபினேஷன் கேட்கலாம் இல்லை மீனிங் கேட்கலாம். கோஹிஷன், கோஹிஷன் அப்படின்னா மியூச்சுவல் அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகுல்ஸ். ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் நடுவில் இருக்க அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு. அடுத்தது அடேஷன். அடேஷன் அடேஷன்னா அட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் டு போலார் சர்ஃபேஸ். அடுத்ததாக இப்போது சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸுக்கு உள்ள அட்ராக்ஷன் ஓகே வெதர் இன் அ லிக்விட் ஃபேஸ் ஆர் கேஷியஸ் ஃபேஸ். ஸோ லிக்விட் ஃபேஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க சர்ஃபேஸ் டென்ஷன் தேன் கம்பேர்ட் டு கேஷியஸ் ஃபேஸ். இப்போ இங்கே ஒரு சின்ன வந்து ஒரு பாயிண்ட்டு இருக்குது, அதாவது இப்போ ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் செடிக்கு வாட்டர் தேவைப்படுது. இப்போ நிறைய டைப் ஆஃப் வாட்டர் சொல்லுவாங்க, ஹைட்ரோஸ்டாட்டிக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிலரி வாட்டர் இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கு எந்த வாட்டர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கேபிலரி வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று கேபிலரி கேபிலாரிட்டி அப்படின்னு, இன்னொன்று டென்சைல் ஸ்ட்ரென்த். கேபிலாரிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ். ஓகே இந்த கேபிலாரிட்டி அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா தி வாட்டர் கேன் ரைஸ் டு எ ஹையர் லெவல். ஓகே ஸோ ஒரு சின்ன கேபிலரி டியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வழியாக என்னாகும், வாட்டர் வந்து ஈஸியாக வந்து மேலே மூவ் ஆகும். ஓகே பட் ஹவர் டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஃபார் தி மூமெண்ட். ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ், இது வந்து ஃபார்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே நவ் மீன்ஸ் திஸ் ஃபேவர்ஸ் தி மூமெண்ட், ஹவர் திஸ் ரெசிஸ்ட் தி மூமெண்ட் ஆஃப் வாட்டர்.
சொமேட்டோலேருந்து வாட்டர் லாஸ் எப்போல்லாம் நடக்குது அப்படின்னு, வாட்டர் லாஸ்ஸு ஹியூமிடிட்டி ஆஃப் தி ஏர் அட்மாஸ்ஃபியரில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, தண்ணி ஈரப்பதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் லாஸ் பெரிய லெவலில் இருக்காது. ஓகே, ஹவவர் இப்போ கம்மியாக இருக்குது, ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா வாட்டர் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது அந்த டைமில் டிரான்ஸ்பிரேஷன் புல்லு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்பிரேஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். டிரான்ஸ்பிரேஷன் வந்து மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுது அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகே இதுக்காக வந்து தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், அடுத்தது மினரல் டிரான்ஸ்போர்ட் அது தெரியும். ஓகே, அடுத்ததா வி ஹாவ் திஸ் கூலிங் எஃபெக்ட். ஸோ லீஃப் சர்ஃபேஸ் எல்லாம் கூல் ஆகுறதுக்கு 10-15 டிகிரிஸ் கூல் ஆகுறதுக்கு தேவைப்படுது. அடுத்தது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் ஆஃப் தி பிளான்ஸ் அண்ட் லீவ்ஸ், ஸோ டு மேக் இட் டர்ஜ் டர்ஜ் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்வெல்லிங்காக வந்து அந்த ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அடுத்ததாக C4 பிளான்ஸுக்கு எந்த அளவுக்கு CO2 தேவைப்படுதுன்னா கம்மியாகவே தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதுக்கு கம்மியான CO2வே யூஸ் பண்ணி அது CO2 அவைலபிலிட்டி உள்ளுக்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம வாட்டர் லாஸ் பார்ப்போம். வாட்டர் லாஸ் C4 பிளான்ஸில் பாதி அளவு தான் தேவைப்படுது தேன் கம்பேர் டு தி C3 பிளான்ஸ் ஃபார் கார்பன் ஃபிக்சேஷன். கார்பன் ஃபிக்சேஷன்னா என்ன, கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் என்னது, அதாவது கார்பன் டை ஆக்சைட்லேருந்து குளூக்கோஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, அதான் கார்பன் ஃபிக்சேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேக் ஆஃப் மினரல்ஸ். இந்த மினரல்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு, இது நான் சாதாரணமாக பார்க்கும்போது இது சார்ஜ் அயான்ஸாக இருக்கும். ஓகே, இந்த ஆனால் இதால் செல் மெம்பரேனை க்ராஸ் பண்ண முடியாது. ஹவவர் இந்த மினரலோட கான்சன்ட்ரேஷனும் பார்த்திங்க அப்படின்னா வந்து லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரூட்டில் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எபிடர்மிஸ் அப்படிங்கிற டிஷ்யூ தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஆகும். ஸோ அங்கேருந்து என்ன எங்கே போகுது, கார்டெக்ஸு போகுது, கார்டெக்ஸ்லேருந்து ஃபர்தராக வந்து எண்டோடர்மிஸுக்கு போகுது. ஸோ எண்டோடர்மிஸில் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலிமா மட்டும்தான் போகும். ஓகே, அங்கே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் அ சுபரின். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு சுபரின். இந்த சுபரின் இஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர் அண்ட் இங்கே வந்து என்னென்னா இட் ஹாஸ் எபிலிட்டி டு டிரான்ஸ்போர்ட் ஆக்டிவ்லி. ஸோ நம்ம இப்போதைக்கு பார்த்த வந்து என்னென்னா முக்கியமாக வந்து என்னென்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான். ஹவர் எபிடர்மிஸில் ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஒரு சில அயான்ஸ் மட்டும் பேசிவாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும், மற்றபடியாக இங்கே ஆக்டிவாக தான் வந்து நடக்குது. பட் சாதாரணமாக பார்க்கும்போது என்னென்னா இங்கே பேசிவும் நடக்கும், இங்கே ஆக்டிவும் நடக்கும். ஸோ ரெண்டுமே அயான்ஸ் இஸ் அப்சார்ப்ட் பை போத் பேசிவ் ஆஸ் வெல் அஸ் ஆக்டிவ். ஓகே, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் transport mechanism is available here. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் மினரல்ஸ். ஸோ டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் மினரல்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ரெண்டு வார்த்தை இருக்குது, ஒன்று சிங்க்கு, இன்னொன்று சோர்ஸ். ஓகே, இப்போ இந்த சிங்க்கு சோர்ஸ்னால் என்ன வித்தியாசம் அப்படின்னு, ஸோ சிங்க்கு சோர்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ பார்ப்போம். அதாவது ஒரு இடத்துல வந்து நிறைய வந்து சோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ இந்த இடம் வந்து இப்போ சிங்க் ஆகிடுது. ஓகே, ஸோ சோர்ஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுனால இது சோர்ஸ், இது வந்து சிங்க். ஓகே, இப்போது இந்த இடத்துலேருந்து ஃபர்தராக இன்னொரு ஒரு இடத்துக்கு போகுது. ஓகே, இப்போது இந்த சுச்சுவேஷனில் என்னென்னா இப்போது இது சிங்காக இருந்தது இப்போ சோர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ இந்த இடம் வந்து சிங்காக மாறிடுச்சு. இது இப்போ சிங்க் ஆகிடுச்சு, இப்போது இது வந்து சோர்ஸாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இங்கே சோர்ஸு சிங்க் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லிடுறாங்க. அடுத்ததான் இந்த மினரல்ஸ், என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் வந்து மொபிலைஸ் ஆகுது. ஓகே, ஃப்ரம் ஓல்டர் லீவ்ஸ் டு எங்கள் லீவ்ஸ். ஒரு செடி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பழைய இலையாயிடுது. ஸோ அது வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன அயான்ஸ் எல்லாம் யங் லீஃபுக்கு கொடுத்துட்டு போகுது அப்படின்னா, அதாவது மொபிலைஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம். ஓகே, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் ஃப்ரம் ஓல்டர் லீவ்ஸ் டு யங் லீவ்ஸ். ஹவவர்
இந்த ஓல்டர் லீவ்ஸ்லேருந்து ஒரு சில அயான்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகாது. ஒரு சிலனா ரொம்ப முக்கியமானது என்னென்னா கால்சியம் அயான்ஸ். கால்சியம் அயான்ஸ் மட்டும் கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகாது, அதாவது ரீமொபலைஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா கால்சியம் பெக்டேட், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் கால்சியம் பெக்டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதாவது கம்மு மாதிரி வந்து ஒரு ரெண்டு செல்லை ஒட்டி வைக்கிறதுக்கு கம்மு மாதிரி வந்து கால்சியம் பெக்டேட்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது சாதாரணமாக அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு ரீலொகேட் ஆகாது. இப்போ சாயிலில் வந்து இப்போ கால்சியம் வேணும் டெஃபிஷியன்சி ஆகிடுச்சு அப்படின்னா சாயில் மூலிமா தான் கொடுத்தாகணுமே தவிர வேறு வழி கிடையாது. அடுத்ததா நைட்ரஜன் எந்த ஃபார்மில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா இன்ஆர்கானிக் ஃபார்ம்லேயும் டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஆர்கானிக் ஃபார்ம்லேயும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸுங்கிற ஃபார்மில் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இங்கே இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாஸ்பரஸ் ஆஸ் வெல் அஸ் சல்ஃபர் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு வந்து என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, அடுத்தது ஜைலம். ஜைலம் வந்து ஒன்லி இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஹவர் ஃப்ளோயம், ஃப்ளோயமை பொறுத்த வரையும் ஒன்லி ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே அடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஆர்கானிக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இன்ஆர்கானிக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு அது கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இங்கே வந்து ரெண்டுமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். இதில் ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பார்ப்போம். ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்டில் இப்போது ஏர்லி ஸ்ப்ரிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா ரூட்லேருந்து வர அயான்ஸ் எல்லாம், எங்கன்னா ஆக்சிலரி பட், ஓகே பட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்போ இலையெல்லாம் உதிர்ந்துடும் அங்கே வந்து பட்ஸ். ஸோ பட்ஸுக்கு இந்த அயான்ஸ் எல்லாம் வந்து போய் சேரும் அப்படிங்கிற ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து ஃப்ளோயம். ஓகே, ஃப்ளோயம் இது அடிக்கடி கேட்குற ஒன்று. ஃப்ளோயம் வந்து அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் டைரக்ஷன், ஸோ இது வந்து பை டைரக்ஷனல் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ஜைலமை பொறுத்தவரையும் என்னென்னா இட் இஸ் யூனி டைரக்ஷன், ஒரே ஒரு சைட், அதாவது வந்து என்ன அப்வர்ட் மூமெண்ட், கீழேருந்து மேலே மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகே, அடுத்தது ஃப்ளோயம் சப், ஃப்ளோயம் டிஷ்யூஸுக்குள்ளே என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா மெயினாக வாட்டர் அண்ட் சுக்ரோஸுங்கிறது தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, அடிக்கடி ஒரு கேட்குற ஒரு கேள்வி, அதாவது டிரான்ஸ்போர்ட்டபிள் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் இஸ் சுக்ரோஸ். நல்ல ஞாபகம், டிரான்ஸ்போர்ட் எந்த ஃபார்மில் கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா சுக்ரோஸ் மூலிமா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இந்த ஃபார்மில் தான். ஓகே, ஹவர் இது கூட வந்து வாட்டரும் சேர்ந்து தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. பட் அது இல்லாமல் வந்து அதர் சுகர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அமினோ ஆசிட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேங்களா, அடுத்தது ப்ரெஷர் ஃப்ளோ ஆர் மாஸ் ஃப்ளோ ஹைப்போதசிஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ப்ரெஷர் ஃப்ளோ ஹைப்போதசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து மோஸ்ட் அக்செப்டட் மெக்கானிசம் ஃபார் தி டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ். ஓகே, ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க். ஓகே, ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு சிங்குக்கு போகுதுன்னா என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் ஃப்ளோ தான். ஓகே, இப்போ இங்கே நம்ம டயக்ராம் வச்சே பார்ப்போம். இப்போ இதில் நம்ம சுக்ரோஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வந்து சுக்ரோஸாக வந்து தான் கன்வெர்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இங்கேருந்து முதல்ல வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே சோர்ஸ்லேருந்து திருப்பி இங்கே டிஷ்யூஸுக்கு வருது. ஓகே, இந்த டிஷ்யூஸில் ஜை கம்பானியன் செல்ஸ் ஆஸ் வெல் அஸ் சீவ் டியூப் ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸே இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆகுது, இப்போது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான். ஓகே, ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் இங்கே நடக்குது. ஸோ உள்ளே வந்து இப்போது வெசல்ஸுக்குள்ள சுக்ரோஸை டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, ஹவர் ஒன்ஸ் இங்கே உள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆனோன்னா உள்ளுக்கு வந்து ஹைப்பர் டோனிக் சொல்யூஷனாக வந்து ஃபார்ம் ஆகிடுது, ஏன்னா வந்து சொல்யூஷன் எல்லாம் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஹைப்பர் டோனிக் சொல்யூஷன் ஆட் ஆனதுனால இங்கே பக்கத்தில் இருக்க ஜைலம் வெசல்ஸ்லேருந்து இந்த ஃப்ளோயம் வெசல்ஸுக்குள்ளே என்ன ஆகுது வாட்டர் உள்ளே வந்துடுது, அண்ட் மெயின்லி டியூ டு தி ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஸோ இங்கே ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து ஹையாக டெவலப் ஆகுது. இப்போ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இந்த பக்கம் ஹையாக இருக்குது, இன்னொன்று வந்து கிரேடியன்ட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து இங்கே எங்கே லோவர், இங்கே தான் லோவராக இருக்குது. ஸோ இந்த ஏரியா வரையும் வந்துடுது. இப்போது அடுத்ததாக இங்கேருந்து
அடுத்ததாக ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக என்னாகுது, திருப்பி வெளியில் இந்த சுகரை வந்து சுக்ரோஸை வந்து வெளியில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. சுக்ரோஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா இங்கே வந்து ப்ரெஷர் கம்மியாகுது, ப்ரெஷர் கம்மியானோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னாகுது, வாட்டரும் வந்து வெளியில் போயிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சுக்ரோஸ் த்ரூ ஃப்ளோயம் வெசல்ஸ். ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளோயம் டிஷ்யூஸ், ஓகே ஃப்ளோயம் டிஷ்யூஸில் சீவ் பிளேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ சீவ் பிளேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் ஒரு சின்ன லிங்க் இருக்கும். ஓகேங்களா, நம்ம அனடாமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸை பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கத்தில் ஒரு சின்ன லிங்க் இருக்கும். ஓகே, அதனால் ஒரு காலம் மாதிரி, ஒரு பைப்லைன் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஸோ தேர் வில் பி ஸ்மால் ஹோல்ஸ் இன் தி சீவ் டியூப்ஸ், ஓகே, த்ரூ விச் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக நடக்கும். கடைசியாக நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்க்குறோம், தட் இஸ் வாட் இஸ் கால்ஸ் கிரிட்லிங். இப்போது ஃப்ளோயம் ஃப்ளோயமில் மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் இப்படி வந்து பை டைரக்ஷனாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறோம், அதாவது இது ஒரு மரம். ஓகே, இந்த மரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இந்த பார்க், ஓகேங்களா, ஸோ இந்த பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி கட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணி எந்த அளவுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளோயம் டிஷ்யூஸ், ஓகே ஃப்ளோயம் டிஷ்யூஸ் எங்கே இருக்குதோ அந்த இடம் வந்து முழுசும் கட் ஆகிற மாதிரி கட் பண்ணிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃப்ளோயம் டிஷ்யூஸ் இருக்குது, அந்த ஃப்ளோயம் டிஷ்யூஸோட கனெக்ஷன் கனெக்டிவிட்டி வந்து கட் ஆயிருது. ஓகே, ஸோ அதை மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இந்த பக்கத்தில் ஒரு ரிங் மாதிரி அந்த பார்க்க ரிமூவ் பண்ணிடும். இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகுது, ஆஃப்டர் 2 weeks, ஓகே ஆர் ஃபியூ வீக்ஸ் என்ன ஆகுது, மேலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து என்னென்னா கம்மியாகுது. ஓகே, ஸோ இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுல. அப்போ என்னாகுது, இந்த இடத்துல அப்பர் ரீஜன், ஓகே நம்ம எங்கே கட் பண்ணோமோ அதுக்கு மேலே என்ன ஆகுது, இங்கே ஸ்வெல்லிங் ஆஃப் ட்ரீ நடக்குது. ஓகே, இப்போது ஏன் அப்படின்னா, இதெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து மேலேருந்து கீழே போக முடியாது ஃப்ளோயம் வெசல்ஸ், ஏன்னா கனெக்டிவிட்டி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த என்னாவது நம்மளுக்கு, இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, முதல்ல ரூட்டு சாகுமா இல்லை ஷூட்டு சாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது மேலேருந்து சாப்பாடு கீழே வரல, அப்போ சாப்பாடு வந்து கீழே வரல அப்படின்னா ரூட்டு கண்டிப்பாக செத்து போயிடும் ஃபஸ்ட்டு, தென் ஷூட்டு வந்து சாகும். ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு.